மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 3 வகுப்பு பாடம் தமிழ். நாம இன்னைக்கு வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பள்ளி ஆண்டு விழா கொண்டாட்டம் பாடம் 11. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம், அதாவது பாடம் வந்து நம்ம பார்த்துட்டோம் முன்னாடியே, இருந்தாலும் இப்போ எக்ஸாமுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், ரிவிஷன் பார்க்க போறோம். சரிங்களா? திருப்புதல். இப்போ பள்ளி ஆண்டு விழா கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா பின்னாடியில் வந்து நமக்கு 1 மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மார்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் படித்தாதான் என்ன கொஷின் வருதோ அதுக்கு ஆன்சர் நம்ம சரியாக எழுத முடியும். சரிங்களா? அதனால் இதுதான் வரும் அதுதான் வரும்னு சொல்லிட்டு முக்கியமான கொஷின் படிக்காமல் எல்லா கொஷின்களையும் படிக்கணும் நீங்கள். சரிங்களா? அதில் சேர்த்தெழுதுக மணி ஒளி, மணி கூட்டல் ஒளி என்ன வரும், மணி ஒளி. விழாவுக்கு கூட்டல் உரிய, விழாவுக்குரிய. போர் கூட்டல் இட்டு, போர் இட்டு. அறிவு கூட்டல் உரை, அறிவுரை. பிரித்தெழுதுக பாருங்க, வகுப்பறை, வகுப்பு கூட்டல் அறை, வகுப்பறை. என்னென்ன, என் கூட்டல் என்ன, என்னென்ன. பங்களிப்பு, பங்கு கூட்டல் அளிப்பு, பங்களிப்பு. உயிர் தியாகம், உயிர் கூட்டல் தியாகம், உயிர் தியாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த கோடிட்ட இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகத்தில் அழகாக ஒரு கட்டம் போட்டு அந்த கட்டத்துக்குள்ளே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காலை வழிபாட்டு கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் சில டேஷ் வழங்கினார். என்ன வழங்கினார், 5 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அறிவுரைகளை வழங்கினார். மாணவர்கள் டேஷ் பிரிந்து செயல்பட்டால் விழா பங்களிப்பு சிறப்பாக அமையும். எப்படி, அதாவது குழுக்களாக பிரிந்து செயல்பட்டால். 3, மலர்விழி தலைமையில் டேஷ் வரைவதில் ஈடுபாடு உள்ளவர்கள் செயல்பட்டனர். என்ன, ஓவியம். செல்வி தலைமையில் டேஷ் ஒன்றை வழங்க உள்ளனர், நாட்டிய நாடகம் ஒன்றை வழங்க உள்ளனர். கட்டபொம்மன் வேடம் அணிந்து பாண்டியன் வீரமொழிகள் டேஷ் இருக்கிறார். என்ன வரும் இந்த 5 ஆன்சரில், என்ன வரும் சொல்லுங்க, அதாவது முழங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் என்ன, அதாவது கொஷின் வந்து பாட வேலை தொடங்கும் முன் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை கூறுக, அதாவது ப்ராக்கெட் போட்டு உங்களுக்கு ஆன்சர் நான் எழுதியிருக்கேன் இல்லையா. ஃபஸ்ட் ஆன்சர் என்ன வரும், பள்ளி மணி ஒலித்தது, மாணவர்கள் காலை வழிபாட்டுக்கு திரண்டார்கள், வழிபாடு முடிந்ததும் தலைமை ஆசிரியர் சில அறிவுரைகளை வழங்கினார், மாணவர்கள் கலைந்து தத்தம் வகுப்புகளுக்கு சென்றார்கள். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது வினாக்களுக்கு விடை. சரிங்களா? இரண்டாவது வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஆசிரியர் யாரை பாராட்டினார். இரண்டாவது பதில் என்ன வருது, ஆசிரியர் யாரை பாராட்டினார் கேள்வி. விடை வந்து மலர்விழியும் வளவனும் தாங்கள் பள்ளி விழாவில் காட்சிக்கு வைக்க வரைந்த படங்களை காட்டினார்கள், அதனால் அவர்களை என்ன பண்ணுறார், ஆசிரியர் பாராட்டினார். 3வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழாவுக்குரிய பங்களிப்பு சிறப்பாக அமைய என்ன செய்ய வேண்டும் என்று மலர்விழி கூறினார். 3வது ஆன்சர் என்ன வரும், நாங்கள் குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொருவர் தலைமையின் கீழ் செயல்படுகிறோம், அதனால் விழாவுக்குரிய பங்களிப்பு சிறப்பாக இருக்கும் என எண்ணுகிறோம். இதுதான் விடை 3வது கேள்விக்கு. 4வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கூறிய விளையாட்டு போட்டிகள் யாவை. ஆசிரியர் கூறிய விளையாட்டு போட்டிகள் என்னென்ன, ஓட்டப்பந்தயம், கயிறு தாண்டுதல், நீளம் தாண்டுதல், உயர்ந்தாடுதல், சடுகுடு முதலான பல விளையாட்டு போட்டிகள் உள்ளன. இதுதான் ஆசிரியருக்குரிய விளையாட்டு போட்டிகள். சரிங்களா? 5வது கேள்வி என்ன, மாறுவேட போட்டிக்கு குழுவின் பங்களிப்பு என்ன. மாறுவேட போட்டிக்கு குழுவின் பங்களிப்பு என்ன. செல்வி தலைமையில் சில மாணவர்கள் மாறுவேட போட்டிகளில் பங்கு பெற தயாராகி கொண்டிருக்கிறோம். அன்பரசி ஜான்சி ராணியாக வேடமணிந்து வீரத்தை வெளிப்படுத்த உள்ளாள். கட்டபொம்மையை பாண்டியன் மேடையில் தோன்றி வீர பாண்டிய கட்டபொம்மனின் வீர மொழிகளை முழங்க இருக்கிறான். இப்போ அதாவது குருவினாக்கள் மொத்தம் 5 குருவினாக்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த 5 குருவினாக்களினுடைய
என்ன பண்ணோம், பதிலையே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. அதுக்கப்புறம் இலக்கணம் கொடுத்து நமக்கு நகர வரிசை எழுத்துக்களை எழுதுக, நகர வரிசை எழுத்துக்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நகர வரிசை எழுத்துக்களை எழுதுக, எழுதும் பொழுது நா நா, நீ நீ, நூ நூ, நே நே, நை நோ நோ, நவ். நகர வரிசை எழுத்துக்களை எழுதுக, லா லா, லி லி, லு லு, லே லே, லை லோ லோ, லவ் எழுதணும் சரிங்களா. அதுக்கப்புறம் அகர வரிசைகளை எழுத்துக்களை எழுதுக. முன்னாடியே நம்ம அகர வரிசைப்படுத்தி நானா நீனே நூனு நேனே பார்த்தோம் இல்லைங்களா. அதே வரிசையில் இப்போ அகர வரிசை எழுத்துக்களை எழுதுக பார்க்கும் பொழுது எப்படி எழுதணும். ஃபஸ்ட் ஒன் நன்மை, நா நா, நாவல், நீ நீ என்ன வரும், நிதி, நீ நீ என்ன வரும், நீலம், நு நுதல், நு நு, நு என்ன வரும், நூல், நு நு, நே நெகிழி, நே நேர்மை, நை நைததம், நு நு, நே நே, நை நோ, நொச்சி, நோ நோன்பு, நோ நோ, நை நோ நோ, நவ் நவ்வி. இப்படி தான் வரிசைப்படுத்தி எழுதணும் சரிங்களா. இப்போ இந்த பாடத்தில் இருக்கிற க்வெஸ்சன் ஆன்சர் ஒன் மார்க்கு முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்துருக்கோம். பாடத்திற்கு ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக உங்களுக்கு படிக்க தெரியலனா கூட எழுத்து கூட்டி படிக்க கற்றுக்கணும் சரிங்களா. படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, படிச்சிடலாம். ஆனால் ஒவ்வொன்றையும் என்ன நீங்கள் வார்த்தைகள் படித்தீங்களோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ரஃப் நோட்டில் எல்லோரும் எழுதி பார்க்கணும் சரிங்களா. நன்றிப்பா.